ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கல்யாண வீட்டு வத்தக்குழம்பு ரெசிபி. எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா? அதுக்கெல்லாம் முன்னாடி சேர்ந்தாலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் ஆன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிவிடுங்க. ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக மல்லி ஆட் பண்ணிக்கோங்க, மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, 2 கைப்பிடி அளவுக்கும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் 5-8 நிமிஷம் வந்து நல்லா வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே சேம் பேனில் தாராளமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சுண்டக்காய் வத்தல் இருக்குல்ல அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புல ஆட் பண்ணுவாங்க, பட் நம்ம டைரெக்டாக வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கடுகு இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வத்த குழம்புனா கண்டிப்பாக பூண்டு இருக்கணும். ஸோ பூண்டு வந்து 10 பல்லளவுக்கு நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வந்து அது ப்ரௌனிஷாக வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, பெருங்காயத்தூள் அதிகமாக போட்டாலும் டேஸ்ட்டு நல்லதாக இருக்கும். இப்போ அடுத்ததாக 20 சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், அது கண்ணாடி பதத்துக்கு நல்லா சேஞ்ச் ஆகும். ஸோ வெங்காயம் பூண்டு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததான் 3 தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி இந்த வெங்காயத்தை கூட வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5-8 நிமிஷம் இதவே வந்து நல்லா குக் பண்ணுங்கள், நல்லா வணங்கினா தான் சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, கலர் நல்லா கொடுக்கும். தென் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடர் வந்து நம்ம இதில் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்படின்லாம் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புளி கரைசல் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இன்றைக்கி குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும், அந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காய் வத்தலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. 8-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கல்யாண வீட்டு வத்தக்குழம்பு ரெடி ஆகிடும். ஃபைனலாக வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் சூப்பரான டேஸ்ட். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் இன்ஸ்டாங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வெஜிடேரியன் ரெசிபிக்கு செந்தாலேயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.